Check the mic and make sure it sound right, boys. 2013ல லியாம் ஹேம்ஸ்வர்த் ராக் லீட் ரோலாக் பண்ணி எம்பையர் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டீஸில் வரும். சரி, படத்தில் உடனே சரி என்ன பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் அந்த வேலை கிடைக்காதால புதுசாக ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. கேஷை கலெக்ட் பண்ணி அதை சேஃபாக பாதுகாக்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்க்குறாரு. அப்படி செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்த்துட்டு வரும்போது நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அங்கே இருக்கிற பணத்தை திருடணும் முடிவு பண்ணுறாங்க. கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லேஸ்வரி. படத்தோட லீடோட லியாம் ஹேம்ஸ்வர்த் பண்ணிப்பார் கிறிஸ் அப்படிங்கிற கேரக்டரில். அதேமாதிரி ராக்கோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு ஆஃபீஸராக காமிச்சிருப்பாங்க. சரி, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெட்டினு பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக எடுக்கப்பட்ட ஒரு சிம்பிளான ஸ்டோரினே சொல்லலாம். ஆனால் படத்தோட ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஒரு த்ரில்லர் ஜானரா இல்லை ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்னே தெரியாத மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஸ்கிரீன் பிளே பண்ணிப்பாங்க. ஏன்னா படத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா த்ரில்லர் சீக்வன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் படத்தில் சுத்தமாக இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது தாண்டி படத்தோட ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா படமே 1.5 மணி நேரம் தான். இந்த 1.5 மணி நேரத்தில் படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் பார்த்தீங்கன்னா படம் ரொம்பவே ஸ்லோவாக தான் கொண்டு போய்ப்பாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவர் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா படத்தோட அடுத்த 1 மணி நேரமும் சரி ரொம்பவே ஒரு சிம்பிளான கான்செப்டை அப்படியே ஒரு ஜவ்வாக எழுத்துட்டு போகிற மாதிரி ரொம்ப டிராமா டைப்பில் தான் கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம். இதை தாண்டி படத்தோட மெயினான விஷயமே பணத்தை எப்படி திருடுறாங்க அப்படிங்கிற விஷயம் தான். ஆனால் அந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த ப்ரீ பிளானிங் விஷயங்களாக இருக்கட்டும் அதை எப்படி திருடுறாங்க அப்படிங்கிற விஷயத்துலலாம் சுவாரஸ்யமே இல்லாமல் படத்தில் சுத்தமாக எந்தவித விறுவிறுப்புமே இல்லாமல் தான் கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம். இதை தாண்டி படத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் பல போர்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அதுமாதிரி படத்தோட கேரக்டர் டிசைனை பொறுத்தவரைக்கும் ராக்லாம் நடிச்சிருப்பாரு. சரி, நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறையவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ராக்குக்கே சுத்தமாக ஒரு ஸ்பேஸே இல்லாத மாதிரி ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் தான் அந்த ராபரியை தடுக்கிறதுக்காக வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக காமிச்சிருப்பாங்க. படத்தில் சுத்தமாக அவருக்கு ஸ்பேஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுமாதிரி படத்தோட ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்க்கும்போது லியாம் ஹேம்ஸ்வர்த்தாக இருக்கட்டும் இல்லை மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களோட கேரக்டர் நல்லாவே பண்ணிப்பாங்க. அதேமாதிரி படத்தோட சினிமோட்ராஃபி இருக்கட்டும் இல்லை மியூசிக்காக இருக்கட்டும் படத்தில் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுனே சொல்லலாம். பெரிய லெவலில் சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. சரி, படம் ஓரளவு அப்படி இருக்குது பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்மாரண படம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மீறி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க தாராளமாக பாருங்கள். அதே மாதிரி அடல்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த சீனுமே கிடையாது, அதனால் யார் வேணால் பார்க்கலாம்.